ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கேஜுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேஜில் வந்து எவ்வளோ சிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நான் போகும்போது ஒரு 22 குட்டி இருந்துச்சு உள்ள. எல்லா சிக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சம்மரில் எக்கு வச்சு ஃபர்டைல் ஆகி பொறிச்ச குட்டி ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக வந்து நமக்கு நார்மல் டைமில் வந்து ஒரு 40 to 45 சிக்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த சம்மருன்றதால வந்து நமக்கு கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஒரு லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ஒரு 22 குட்டி இருந்துச்சு. வாங்க இப்போ நம்ம கேஜுக்குள்ளே போயிட்டு ஒரு ஒரு பாட்டாக எடுத்து பார்ப்போம், எத்தனை பானையில் வந்து சிக்ஸ் இருக்குது, எக்ஸ் இருக்குன்ற ஃபுல் அப்டேட் பார்ப்போம். யா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் பாட்டில் பாருங்கள், ஒரு குட்டி இருக்குங்க. இது ஆக்சுவலாக வந்து கோபால்ட் மாஸ்க். ஒரு சிக் தான் பொறிச்சு தந்துடுவேன். சிக்ஸ் நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதோடைய ஃபெரெல்லாம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. கண்ணு கூட பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. யா நெஸ்டிங்கும் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. ஸோ நம்ம நெஸ்டிங் மாற்ற வேண்டாம், அப்படியே விட்டுடலாம் நம்ம அந்த கேஜில். ஸோ எஸ், நெக்ஸ்ட் பாட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாட்டில் வந்து நமக்கு மூணு குட்டி இருக்குங்க. ரெண்டு வந்து க்ரீன் சீரீஸ் பேர்டு. முடியெல்லாம் பார்த்தீங்களா எல்லோயிஷாக இருக்கு இல்லையா, க்ரீன் சீரீஸ் பேர்டு. அது இன்னொன்று வந்து ப்ளூ சீரீஸ் பேர்டு. ப்ளூ சீரீஸ் பேர்ட்னா உங்களுக்கு இந்த கோபால்ட், அல்பினோ ஸ்பிளிட் அந்த மாதிரி வரும். ரெண்டு வந்து எல்லோ ஆர் க்ரீன், மோஸ்ட்லி எல்லோ மாதிரி இருக்குங்க அது. ஸோ எஸ், இதுவும் பாருங்கள், நெஸ்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது பார்த்தீங்களா. நெஸ்டிங் மாற்ற வேண்டாம் நம்ம இதுலேயும், கூட ஒரு வாரம் தாங்கும். ஆக்சுவலி வந்து நமக்கு இந்த சம்மருன்றதால அந்த நெஸ்டிங் எல்லாமே காஞ்சிருக்கு, இல்லைனா இப்படி இருக்காது. யா நெக்ஸ்ட் பாட்டில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சிக் இருக்குது. இது வந்து கோபால்ட் மாஸ்க் மாதிரி இருக்குங்க. முடி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா, முடி நல்லா வளருது. ஆக்சுவலி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோடைய விங்ஸ் பார்த்தீங்களா, கீழே வந்து ப்ளூவாக இருக்குது, மேலே வந்து இந்த சாஃப்ட் ஹேராக இருக்கு இல்லையா. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வரைக்கும் இந்த சிக்கில் வந்து இந்த ஹேர் ப்ளக்கிங் ப்ராப்ளம் இருந்துச்சிங்க. லாஸ்ட் வீக் வந்து நான் வேப்பெண்ணை போட்டு விட்டேன். ஸோ இப்போ சரியாயிடுச்சு, நெஸ்டிங்கும் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாற்ற வேண்டாம் இதுக்கு. நெக்ஸ்ட் பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வயலட் மாஸ்க்கு. பயங்கர சேட்டங்க இவன், பயப்படவே மாட்டான் நமக்கு. உள்ளே உட்காந்துருக்கான் பாருங்கள், சிக்கு வச்சுருக்காங்க, ரெண்டு குட்டி இருக்குது. பரவாயில்லையே, வெளியே போடா வெளியே போடா. ஓகே போயிட்டாப்புல. யா ஃப்ரெண்ட்ஸ், சிக்ஸ் பாருங்கள், ரெண்டு இருக்குது. ஆக்சுவலாக அஞ்சு முட்டை வச்சு தான் நினைக்கிறேன் இந்த பேர். ரெண்டு குட்டி தான் இருக்குது, பரவாயில்ல. கண்ணில் பாருங்களேன், ஏதோ மாட்டியிருக்க மாதிரி இருக்குல்ல, வாங்க பார்க்கலாம். யா கண்ணு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டஸ்ட்டு போயிருக்கு உள்ள. டஸ்ட்டு போனதால் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கண் சரியாக அந்த டஸ்ட்டு கண்ணில் போட்டு ஒரு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அதை எடுத்து விட்டுருந்தாங்க. நம்ம சாஃப்டாக பிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து அது தெரியும், லைட்டாக வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுங்க. ஏன்னா இப்போ கண்ணில் படும்போது நமக்கெல்லாம் கண் வீங்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு லைட்டாக ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த அழுக்கை எடுத்து விட்டுட்டு ரெண்டு கண்ணிலையும் டோபா டிஎம் இருக்கு இல்லையா, கண் மருந்து இருக்குல்ல, அதில் வந்து லைட்டாக ஒரு ட்ராப்புங்க. நிறைய போட்டுறக்கூடாது, லைட்டாக அதை பிடிச்சிட்டு நம்ம லைட்டாக ஒரு ட்ராப் வந்து அதோடைய கண்ணில் போட்டு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு கண்ணிலையும் போடணும். ஸோ எஸ் பாருங்கள், நம்ம வந்து அந்த மாதிரி அதை ஸ்லோவாக பிடிச்சிட்டு அந்த தலையை கொஞ்சம் ஆடாத மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக போட்டு விட்டுறலாம், அண்டு சரியாயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது இதை பற்றின அப்டேட் நம்ம அப்புறம் பார்ப்போம், இது சரியாயிடும், ப்ராப்ளம் கிடையாது. மித்த எக்ஸை வந்து எடுக்க வேண்டாங்க இப்போதைக்கு, உள்ளேயே இருக்கட்டும். நெஸ்டிங்கும் இந்த பேருக்கு வந்து சரியாக இருக்குது. நெக்ஸ்ட் பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சிக்கு வச்சுருக்கு, அல்பினோ ஸ்பிளிட் பேர். அந்த பேரண்ட் பேர்ட்ஸுடைய ஃபெதர்ஸ்லேயே உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, உள்ள அந்த ஃபெதர் லாஸ் இருக்கும் இல்லையா, இன்குபேஷனில் இருக்கும்போது ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். அல்பினோ ஸ்பிளிட் பேர், ரெண்டு சிக்கு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த பேர்லேருந்து நம்ம அந்த தேவையில்லாத முட்டை எடுத்துடலாங்க. பொறிக்காத எக் இருக்கு இல்லையா, சிக்கு நல்லா கண்ணெலாம் திறந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் வந்து கண் திறந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அந்த பேலன்ஸ் இருக்க எக்கெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா அந்த ஃபீமேல் வந்து அந்த இன்குபேஷன்லேயே உட்காந்துருக்கும். இது வரைக்கும் வந்து அந்த இன்குபேஷனில் அந்த ஃபீமேல் நம்ம உட்கார வச்சா போதும், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எஸ் எடுத்து முட்டையே கீழே போட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டு சிக் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த ஹேர் ப்ளக்கிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து விங்ஸில் வந்து முடி இருக்குது, பாடியில் ஹேர் இல்லை பாருங்கள், பாடியிலையும் இல்லை விங்ஸில் வந்து மேலேயே இல்லை பார்த்தீங்களா. இதுக்கு ரீசன் வந்து உங்களுக்கு அந்த பேரண்ட் வந்து ஹேர் ப்ளக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு போல். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் இருக்க பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம நீம் ஆயில் போட்டு விடணுங்க. போட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கையில் எடுத்து அதோடைய பாடியில் வந்து மேல் பக்கம் மட்டும் தான் போட்டிருக்கேன், நெஞ்சிலாம் நான் போடலை, மேல் பக்கம் மட்டும் போட்டிருக்கேன். மெயினாக அந்த விங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விங்ஸில் வந்து லைட்டாக தடை விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டாச்சுன்னா ஒரு 7 to 10 டேஸ் வந்து அது திருப்பி அந்த ஹேர் ப்ளக்கிங் வந்து அந்த பேரண்ட் பண்ணாது. ஏன்னா வந்து பேர்ட்ஸுக்கு வந்து அந்த நீம் ஸ்மெல்லு வந்து நீம் ஆயில் இருக்கு இல்லையா, வேப்பெண்ணை வாசனை வந்து சுத்தமாக பிடிக்காது. நெக்ஸ்ட் பாட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எக்கு தான் இருக்குது. மூணு எக் இருந்துச்சு இந்த பானையில், ஒரு முட்டை தான் இருக்குது. ஸோ அது வந்து பொறிக்கலைங்க அந்த எக்கு. ஆக்சுவலாக ஃபர்டைல் இருந்துச்சு, ஒரு எக்கு ஃபர்டைல் இருந்துச்சு, அந்த பேரண்ட் உடச்சி ட்ரை பண்ணியிருக்கு போல். ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோங்க, அது
என்ன ரீசன்னா குட்டி பொறிக்கலை பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 25 days உட்காந்துருக்கும் அந்த எக்கில், பொறிக்கலை, ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஃபீமேல் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகச்சுன்னா அந்த பாக்ஸ்லேயோ இல்லை பாட்டுக்குள்ளே வந்து நம்ம முடி அதிகம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ எஸ் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ அந்த பானையை வந்து அந்த டஸ்டெல்லாம் கீழே கொட்டிட்டு, கீழே வந்து ஹேண்ட் சாக் பீஸ் இருக்கு இல்லையா, போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எஸ் எறும்புக்குச்சி போட்டுட்டு மேலே வந்து அந்த உட் ஷேவிங் இருக்கு இல்லையா, சிப்ஸி கிளாசிக், அதுலேயும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வேப்பங்குச்சி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோம், அது நெக்ஸ்ட் கிளச்சுக்கு வந்து இந்த ஸ்டிக்கை வந்து அதுவே எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுவே எடுத்து ரெடி பண்ணிக்கும், ரெடி பண்ணி ப்ராப்பராக கட்டிக்கும், ப்ராப்பராக வந்து உங்களுக்கு அது பாக்ஸுக்குள்ளே கட்டிடும். இப்போது நெக்ஸ்டிங் இது பத்தாதுங்க ஆக்சுவலாக, நான் வந்து ஒரு இன்னொரு 2 or 3 days கழித்து இன்னும் கொஞ்சம் நெஸ்டிங் கொடுப்பேன். இதில் நெக்ஸ்ட் பேர் பாருங்கள், 4 முட்டை வச்சுருக்கு போல், 4 or 5 வச்சுது, ஒரு சிக் தாங்க இருக்குது, ஹெவி சம்மர் இல்லைங்க, நமக்கு பொறிக்கிறதே பெரிய விஷயம். இந்த பேர் ஆக்சுவலாக ஒரு அல்பினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டும் ஒரு எல்லோ ஃபிஷர் பேருங்க. இங்கே பாருங்கள் அதோடைய ஹேர்லே தெரியுது பார்த்தீங்களா, அந்த பிளைட் ப்ளூ அண்ட் ஒயிட் எல்லோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எஸ் பரவாயில்ல, இது ஆக்சுவலாக 5th egg ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ இந்த பொறிச்சிருக்க குட்டி இருக்கு இல்லையா, 5th egg இது. நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள், 2 குட்டி இருக்குங்க, ப்ளூ ஃபிஷர். இதோடைய பேரண்ட் வந்து ரெண்டுமே ஃபிஷருங்க, ஒன்று வந்து ப்ளூ ஃபிஷர், ஒன்று வந்து எல்லோ ஃபிஷர். ஸோ சிக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபிஷர் குவாலிட்டியாகவே இருக்குது, ஃபைன், 2 குட்டி இருக்குது. இதிலே நெஸ்டிங் இப்போ நான் மாற்றலை, நெஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்குது, பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈரமாக இல்லை, இப்போது ஈரமாக இருந்தால் தான் நம்ம கம்பல்சரி மாற்றணும், இதில் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நல்ல குவாலிட்டி ஃபிஷருங்க, ஹெட் குவாலிட்டி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஏ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 குட்டி தான் இருக்குது இதில். இதுவும் பாருங்கள், 5 முட்டை வச்சுருக்கு, ஒரு சிக் தான் பொறிச்சிருக்கு. இந்த பொறிக்காத முட்டையை வந்து இப்போ எடுத்துடலாங்க, சிக்கு சைஸ் ஆகிடுச்சு இல்லையா, கண்ணு திறந்துச்சு, நல்லா உட்காந்துருச்சு இல்லையா, முட்டை எடுத்துடலாம். இந்த பேரண்ட்டும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஹேர் லாஸ் அதிகமாக பண்ணியிருக்கு, ஏன்னா 4 முட்டை பொறிக்கல இல்லையா. ஸோ அதில் வந்து அது ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் ஃபைன், ப்ராப்ளம் இல்லை. இந்த பேருக்கும் வந்து நம்ம கொஞ்சம் நீம் ஆயில் போட்டுவோங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட் வந்து உடம்புலேயே முடி எடுத்திருக்கு, அப்புறம் இங்கே மேலே பாருங்கள் தலைக்கு மேலே லைட்டாக டச் பண்ணி விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த பேரண்ட் வந்து நான் முன்னே எனக்கு தெரியும், இந்த பேரண்ட் என்ன பண்ணோம்னா அது இந்த சிக்ஸுடைய தலையில் இருக்க முடியும் கடிச்சு எடுக்கும், ஆனால் ரத்தம்லாம் வராது, கடிச்சு எடுக்கும். ஸோ இந்த பேரண்டில் இருக்க குட்டிக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரி தலைக்கு மேலேயே லைட்டாக டச் பண்ணி விடணும், இதுக்கப்புறம் அது கடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், சரியாக இருக்கும். ஏ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக இதில் வந்து 3 egg இருந்துச்சு, இதில் ஒரு சிக் இருந்துச்சு, சிக்கை காணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு 7 pair ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, 7 pair வந்து நான் ஒரு 5 months பேக் ஆட் பண்ணேன், யங்ஸ்டர் உள்ளேயே வந்து டிஎன்ஏ போட்டு ஆட் பண்ணோம், அதில் ஒரு பேர் இது. ஆக்சுவலாக அது 3 egg வச்சுது, ஆனால் 3 eggும் ஃபர்டைல் இல்லை. ஸோ நான் பக்கத்தில் இருந்து ஒரு சிக்கு அது கொடுத்தேன், லாஸ்ட் வீக் வரைக்கும் சிக் இருந்துச்சு, இப்போ ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது இறந்துருக்கு, உள்ளே காப்பாற்றிடும்னு நினச்சேன் அங்கே பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக ஒரு இறந்த குட்டிங்க அது. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டை நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் இப்போது. ஐயா பாருங்கள், பானையை வந்து க்ளீன் பண்ணி கீழே வந்து எறும்பு குச்சி போட்டு நெஸ்டிங் மெட்டீரியல் போட்டு வேப்பங்குச்சி நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஸோ அந்த பேரண்ட் வந்து திருப்பி நெக்ஸ்ட் இதுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் பாட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு க்ரீன் ஃபிஷர் பேர், இது வந்து க்ரீனாக எல்லோவாக இருக்கும், எல்லோவாக இருக்க வாய்ப்பு கம்மி தான், க்ரீனாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஏ நெஸ்டிங்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன், நெஸ்டிங் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்கேன் சைடில், அதுக்கு வந்து அந்த பானைக்குள்ளேயே சுற்றும் போது சரி பண்ணிவிடும். அதை இந்த பழைய முட்டையும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே ஹைட்ராப்ஸ் வந்து நான் போட்டேன், கண்ணு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த டஸ்டெல்லாம் பட்டிருக்கு பார்த்தீங்களா, ஹைட்ராப்ஸ் நம்ம போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 chick இருக்குது. இந்த பேரில் என்ன ஒரு குடும்பம்னா, இந்த பேர் வந்து மேல் வந்து அல்பினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டு, ஃபீமேல் வந்து லுட்டினோ ஃபிஷர் ஸ்பிளிட்டு. இந்த பேரில் எனக்கு இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சிக்குமே ஒயிட் அண்ட் எல்லோ மட்டும்தாங்க வரும், ரெட்டையும் வந்திருக்கு. ஆனால் இந்த கிளச்சு பாருங்கள், வித்தியாசமாக வாய்ப்பே இல்லை, எங்கேயோ கிராஸ் பண்ணியிருக்காப்புல ஃபீமேலு. ஓகே, இந்த மாதிரி பேர் உடையிறது, இந்த மாதிரி வந்து மாற்றி ப்ரீட் ஆகிறது வந்து காலனியில் வந்து காமனுங்க. நம்ம வந்து அதை ஓரளவுக்கு தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அதுக்கு வந்து இதே ஒரு நல்ல எக்ஸாம்பிள், பேர் உடையலை நான் பார்த்துட்டேன், ஆனால் அது வந்து மாறி பாண்டாயிருக்கு. ஸோ எஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்ச் வந்து நமக்கு சிக்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா சம்மர், சம்மரில் வந்து இந்த வருஷம் வந்து நமக்கு வெயில் ஹெவியாக இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஹெவி சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ சிக்ஸ் கிடச்சிருக்கு. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இல்லையா, சம்மரில் வந்து ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம், காலனி ப்ரீடிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தா நமக்கு வந்து பேர்ட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே நமக்கு ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காலனியை வந்து உங்களுக்கு ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணுறது ஈஸி இல்லைங்க. நம்ம வந்து காலனி ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா திருப்பி அது செட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு
நாலு அஞ்சு மாதம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலனி ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணும்போது சண்டை வர்றதுக்கு ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. அதை விட ஒரு முக்கியமான ரீசன், பீக் சம்மரில் வந்து நம்ம பானை இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, பேர்ட்ஸுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுங்க. ஆக்சுவலாக எல்லா பேர்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நைட்டில் வந்து பானைக்கு மேலே உட்காந்துருக்கும், எக் இருந்துச்சுன்னா பானைக்கு உள்ளே இருக்கும், ஓகேங்களா, மாறி மாறி உட்காந்துருக்கும். பேர்டை பொறுத்த வரைக்கும் பாட் எப்படின்னா, பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு கட்டில் மாதிரிங்க. நம்ம எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் நைட்டு வந்து நம்ம கட்டில் படுத்தாச்சுன்னா மார்னிங் எழும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் பேர்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து மார்னிங்கில் வந்து இந்த சம்மர் ஹீட்டில் என்ன தான் அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே அந்த பாட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்குள்ளே வந்து அந்த பேர்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணல. யூஸ்வலாக வந்து நமக்கு ஒரு 45 to 56 வரும் ஒரு ஒரு கிளச்லேயும். இந்த தடவை பார்த்திங்கன்னா அந்த சம்மர் ஹீட்டில் வந்து நிறைய எக் ஃபர்டைலே ஆகலை, ஆன எக்லேயும் பாதி தான் பொறிச்சுது. பொறிச்ச சிக்ஸும் பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் மாற்றி மாற்றி வச்சேங்க எக்கை. எக் ஸ்வாப்பிங் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், அதே கான்செப்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து எக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் மாற்றி மாற்றி கொடுத்தேன். அதுக்கு என்ன தான் கொடுத்தாலுமே இவ்வளோ தான் எங்கே காப்பாற்ற முடிஞ்சுது. பட் ஸ்டில் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிக்ஸ் எல்லாம் இப்போ நல்லா இருக்குது, ஃபைனாக இருக்குது. ஸோ எஸ், இந்த வீடியோவை பற்றி நான் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ ஆன் அனதர் வீடியோ. சியர்ஸ், பாய்.